பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, தேவ கிருபை. பக்கத்தில் நீது தேவ கருணை கிருபையும். நாம் ஜீவனோடு இருப்பது தேவ கிருபை. நாம் ஜீவ உள்ளவராக இருவது இது தேவர கிருபை. எத்தனையோ சூழ்நிலைகள் உலகத்தில் உள்ள காரியங்களை கேட்கும் போது அவ்வளோ பயங்கரமான காரியங்கள் நடக்கிறது. லோகத்தில் நோடுவாக எஸ்டோ சன்னிவேஷங்கள் அஷ்டு பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தன் நம்மை ஜீவன் சுகம் பலனை கொடுத்து கிருபையாய் காப்பாற்றிவர். ஆதரி தேவர் நமக்கு சுகா ஜீவ பல கொட்டு நம்ம பத்ரவாய் காப்பாடுவனாகிதான். கணவன் மனைவி பிள்ளைகள் என்று குடும்பமாக இருக்க கர்த்தர் உதவி செய்திருக்க. கண்ட மக்கள் ஹெண்டத்தி அந்த குடும்பமாக இருவந்தே கர்த்தனுக்கு கிருபை மாடிதானே. எத்தனை பேர் என்னோட ஆமேன் சொல்ல முடியும்? எஸ் நான் ஆமேன் எழுதபோது. நம்ம ஒரு பிஸி வேர்ல்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோடி நான் ஒத்துமோ பிஸியாத லோகத்தில் நான் விதிவி. எங்க பார்த்தாலும் டென்ஷன். எல்லே நோடிதரும் டென்ஷன் ஆகிருது. பெரியவங்களுக்கு டென்ஷன், சின்னவங்களுக்கும் டென்ஷன். தொட்டவருக்கு டென்ஷன், சிக்கவருக்கு டென்ஷன். வயதானவங்களுக்கும் டென்ஷன் தான். வயசாதவருக்கும் டென்ஷனு. பணக்காரனுக்கும் டென்ஷன் தான். ஏழைக்கும் டென்ஷன். படவனுக்கும் டென்ஷனு. ஹனுமந்தனுக்கும் டென்ஷனு. சின்ன பிறந்த குழந்தைய பாருங்க. இந்த சிக்கா ஹுட்டித மகு நோடி. அதை தூங்க வச்சா அதுவும் தூங்க மாட்டேங்குது. அதுக்கும் டென்ஷனும். அது அது நிதே மாடுவதில்ல. அதுக்கும் டென்ஷன் ஜாஸ்தி. தூங்குமா தூங்குமா தூங்க. ஆ நோ, எனக்கு டென்ஷன். சவுண்ட் வருது அங்கே ஒரு பாட்டு. ஆ ஏதோ இன்னும் எனக்கு ரெஸ்ட்லெஸ். சின்ன பிள்ளையிலேருந்து ஆரம்பிக்கிற டென்ஷன். சிக்க வயசுந்தா ஷுருவாகும் இ டென்ஷனும். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு ஓகே, அந்த ஸ்டேஜ் முடிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. நோடி சிக்க பிராயதிந்தா மற்ற ஸ்கூலுக்கு கழிச்சு பிராயம். ஸ்கூல் லெவலில் போனால் அங்கே பிள்ளைங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு என்னமா தெரியும், எனக்கு அங்கே ஸ்கூலில் எவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறாங்க தெரியுமா டீச்சர்? இ மக்கள் அத்தனை கேளுதி அவர் எழுத்தாரு. அம்மா நீங்க என்னமா கொத்து ஸ்கூலில் எஸ்ட் டென்ஷன் கொடுத்தாரு கொத்து. நீங்க ஃப்ரீயா வீட்டில் உட்காந்துக்கிறீங்க. ஃப்ரீயா ஹாய் ஹாய் மணியில் கொத்துக்கோத்தீரா. நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறீங்க. தின்கொண்டு தின்கொண்டு நிதிரை மாடுத்தீரா. அங்க டீச்சர் கிட்ட எவ்வளோ டென்ஷன் தெரியுமா? ஆக்சுவலி டீச்சர் வழி எஸ்ட் டென்ஷன் கொடுத்தாரு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லும் ஒவ்வொரு ஆள் வந்துடுறாங்க. ஒந்தொந்த சப்ஜெக்ட் ஒந்தொந்த டீச்சர் பார்த்தாரு. எவ்வளோ ஹோம்ஒர்க்ஸ் எழுதணும். எஸ்டோ ஹோம்ஒர்க் கொடுத்தாரு. அசைன்மென்ட்ஸ் எழுதணும். எஸ்டோ அசைன்மென்ட் கொடுத்தாரு. ப்ராஜெக்ட் எழுதணும். ப்ராஜெக்ட் கொட்டிதாரு. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டெஸ்ட் எழுதணுமா? இதனால டெஸ்ட் பரிபேக்கே. டெஸ்ட் தான் போட்டும் பரவாயில்லன்னு பார்த்தா அடுத்தது எக்ஸாம் எழுதணுமா? இது டெஸ்ட் மாத்திரம் சாக்கல்லதே தொட்ட எக்ஸாமும் பரிவேக்கே. ஒவ்வொரு கிளாஸ் போக போக எனக்கு டென்ஷன் தான் அதிகமா இருக்கு. ஒந்தொந்த கிளாஸ் போகுதாவுக்குதான் டென்ஷன் அணுகி அதிகமாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு டென்ஷன். மக்களுக்கே டென்ஷன். அங்க அந்த வேலைக்கு போறவங்கள்ட்ட ஆபீஸ் போறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. சரி கெளசக்க ஓகராதன் கேளுதுற. ஓ அப்பா கம் ஆன், such a big tension. அவருக்கு டென்ஷன். இந்த பாஸ் அம்மா அவர் கொடுக்கற கொடுமை. இ பாஸ் கூட ஹிம்சே. இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல நான் எப்படி சர்வைவ் பண்ணனும்? இ காம்படிஷன் இருவ லோகத்தில் நான் ஏக பதுக்கு. எப்படி எவ்ளோ உழைச்சாலும் எவ்ளோ வேலை செஞ்சாலும் இந்த ஆளுக்கு சமாதானமே இல்ல. எஸ்டே துடிதுர எஜமானுக்கு சமாதானமே இல்ல. எப்போ என்ன ஃபயர் பண்ணுவாரன்னு தெரியாது. யவ கெல்சதன எதாக்கு தானு கொத்தில. ஐயோ என் சாலரி என் குடும்பம் எனக்கு ஒவ்வொரு நாளும் டென்ஷன் தான் அதிகரிமை. ஒன்னொன்னு டென்ஷன் ஆகுது. நான் குடும்பம் ஏனாகுதே சம்பாதனை ஏனாகுதே அந்த. இந்த ஐடி கம்பெனில இருக்கவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. ஐடி கம்பெனி அவர் வழி கேள்வி நோடுதுற. நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. ஐடி கம்பெனி இருக்கவங்க நல்ல சாலரி. ஐடி கம்பெனி இதுவரைக்கும் ஒள்ளே சாலரி இருந்தது. 50, 1, 1.5, 2, 4 இப்படி வாங்குறாங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவருக்கு என் கஷ்டம்? 1,50,000, 1.5 லட்சம் சம்பாதனை மாடுத்தார இதுரு. அவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து அவங்களை அப்படியே புளிஞ்சு எடுத்துருவாங்க. அவர் அள்ளி கூத்திர ஸ்தலத்தில் அங்கே ஜட்ஜ் கொடுத்தாரு. என்ன பண்ணணும்னு தெரியாது. ஏன் மாடபேக்கந்தவருக்கு கொத்தில்ல. அவங்க சொல்ற மாதிரி அப்படியே பின் டு பின் செய்யலையே உன்னை ஃபயர் பண்ணிடுவாங்க. அவர் ஓனர் ஏழத்தரா பின் டு பின் கரெக்டாக மாடுதே இதரை கெல்சந்தை தாக்கு கொடுத்தாரு. ஏன்னா ஏற்கனவே இதை நம்பி நிறைய லோன் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. ஏக்கந்தரி அவரு ஈ சம்பாதி நம்பி அநேக லோன் தகொண்டிருத்தாரு. ஏதோ ஒன்று என்ன வேலையிலேருந்து தூக்கிட்டான்னா எங்க போவேன்? சரி ஒரு மனுஷன் சித்தார்த் வந்து கேஃபே காஃபி டே உடையதான ஓனர். இதனு இ கேஃபே காஃபி டே ஓனர்.
இந்த பெரிய ஒரு ஓகே இந்த காஃபி டே இந்த ஸ்தாபனத்துடைய இந்த பிசினஸ் உடைய ஓனர் கேஃபே காஃபி டே பிசினஸ் ஓனர் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம எஸ்எம் கிருஷ்ணா உடைய மருமகன் அது நோடுதிரி எஸ்எம் கிருஷ்ணா அவரா மம்மகன் அலியனும் இவ்ளோ ஒரு ஓகே பெரிய ஒரு ஸ்தாபனத்துல ஈ தர தொட்ட ஸ்தாபனத்துல அந்த ஸ்தாபனத்துல அவர் ஒரு 50,000 பேருக்கு வேலை கொடுத்திருக்கார் ஈ தன் கையில 50,000 ஜனருக்கு கையில கெலச கொட்டிதார் 50,000 பீப்பிள் ஆர் வர்க்கிங் 50,000 ஜன கெலச மாட்டதா இதார் அவர் ஒரு 37 வருஷமா இந்த கம்பெனியை நடத்திட்டு இருக்கிறார் 37 வருஷமா இந்த கம்பெனி நடத்துதா இதார் அவர் ஒரு நாள் அவருக்கு ரொம்ப டென்ஷன் அதிகமாயிடுச்சு ஒண்ணி நான் ரொம்ப டென்ஷன் அவருக்கு ಜಾஸ்தி ஆயிடுச்சு நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்ல நான் ஜீவிசி உபயோகம் இல்ல கடன் அதிகமாய் மாறிவிட்டது சால ஒன்று கடை ஜாஸ்தி ஆகுதா இது கார் டிரைவரை கூப்பிட்டாராம் டிரைவர் கற்கொண்டிருந்தது ஆமா காரை எடு நம்ம போகணும் மங்களூர் பக்கம் போகணும் அப்படின்னு சொன்னாராம் மங்களூர் கடை போகபேக்கு கார் தகோந்த எழுதுரு கார் டிரைவர் இன்னோசன்டா காரை எடுத்துட்டு வந்துட்டே ஆத்தனுன்ற காரன்னு தகோண்டு வந்தரும் மங்களூர் தாண்டி வரும்போது மங்களூர் கடைக்கு வருவாக ஹாவேரின்றதான ஒரு நதி இருக்கு ஒரு ரிவர் இருக்கு நதி இது ஹாவேரி ரிவர் அந்த பக்கத்துல வரும்போது ஹாவேரி நதி அத்திர வருவாக காரை ஸ்டாப் பண்ண சொன்னாரு காரை நிலச கேளுதரு கொஞ்சம் நில தெரியல மணி போன் மாடி எழுதி சார் எல்லோதரும் கொத்தில இறங்கி அப்படி நடந்துட்டு இருந்தாரு இல்ல நன்முந்தேனே நடித்தாயிரும் இருட்டாயிட்டு அதுக்குதான் நான் இப்ப தேடிட்டு உங்களுக்கு போன் பண்ணேன் நான் பந்தியில அதுக்கே நான் முடுக்கி நான் போன் மாட்டா இதுன்னு கொஞ்ச நேரத்துல போலீஸ் எல்லாம் வந்தா ஓகே எல்லா இடமும் தேடி பார்த்தா மத்தே போலீஸ் அவர் எல்லாம் வந்து உடுக்கி ஓடிதற இந்த மனுஷன் தண்ணிக்குள்ள குனிஞ்சு சூசைட் பண்ணி ஈதன் நீரல் பிந்து சூசைட் மாடிதார் அப்புறமா ஓகே அதுக்கு வேண்டியதான ஜனங்க எல்லாம் வந்து அந்த பாடியை எடுத்தாங்க அத நந்தர பேக்கிர ராஜனர் வந்த பாடி எல்லாம் தாக்கு அப்ப ஒருவேளை அது சூசைடா இருக்குமா இல்ல அது சூசைடா இல்ல தெரியாம தவறி தண்ணிக்குள்ள விழுந்திருப்பாரோ இல்ல அது ஸ்லிப் ஆகி நீரல் பிந்திருதாரோ இப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு ஹீ கன் கன்ஃபியூஷன் இது அப்ப ஒரு சூசைட் நோட் ஓகே கடைசி எழுதி வச்சதான ஒரு சூசைட் நோட்ல எழுதி இருக்காரு ஹாக நோடி தெரிய ஒரு சூசைட் நோட் பர்திட்டிதாரே ஐ அம் வெரி சாரி பெரிய மனைவிக்குள்ள சமாதானம் இல்ல மத்திய சமாதானம் இல்ல தொழில சமாதானம் இல்ல சமாதானம் இல்ல எங்க போனாலும் ஆமா எனக்கு ஏன் வாழ்ற ஏன் வாழ்றன்ற அந்த கேள்விதான் கேட்டுட்டு இருக்கேன் யாக்கே பதுக்கு தீனி யாக்கே பதுக்கு தீனி ஒருவேளை இதே கேள்வியோட நீங்களும் வந்திருக்கலாம் ஒருவேளை இதே பிரச்சனை இந்த நீவு வந்திரபோது ஏனி சிச்சுவேஷன் ஏனே சன்னிவேஷம் இது ஒருவேளை இந்த கூட்டத்துக்குள்ள நீங்க யாராவது இருக்கலாம் என்ன அதிகாரம் நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி கர்த்த சொல்கிறார் நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமா பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் தோய்ந்த எல்லா ஆத்துமாக்களையும் நான் என்ன செய்வேன் நிரப்புவேன் மறுபடியும் வாசிங்க கர்த்தே ஓதி நான் விடாய்த்த ஆத்துமாவை நீங்க விடாய்த்து வந்திருக்கலாம் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி அதை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த தோய்ந்த எல்லா
எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் நிரப்புவேன். கன்னடத்துல வாசிங்க. நானு பலிலி பலிலிதவரன்னு திருப்தி கொளிசி குந்தி குந்திதவரெல்லன்னு திருப்தி கொளிசுத்தேனே. Message translation னு ஒரு வெர்ஷன் இருக்கு. Message translation அந்த ஒரு translation இங்கிலீஷ்ல message translation இங்கிலீஷ்ல இரு ஒரு translation இருக்குது. இந்த translation என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஹீ என்ன சொல்றதுன்றே I will refresh the tired bodies பலஹீனவாகிரோ శరీரங்கள் நான் பலப்படுத்துவேனோ I will restore the tired soul பலஹீரோ ஆத்மாவன்னு நான் சரிபடுத்துவேனோ. உங்க சரீரத்துல டயர்ட் இருந்தாலும் சரி சரீரத்தில் டயர்ட் இருந்தாலும் சரி ஒருவேளை ஆத்மால டயர்ட் இருந்தாலும் பிராணதலி சோர்வு சோத்துவதும் சரி நீங்க எதுல சோர்ந்து வந்திருந்தாலும் சரி யாவதலி சோத்துவதும் சரி எதுல ஓகே நீங்க ஆமா ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு காஞ்ச நிலைமையில வந்திருந்தாலும் சரி அஸ்டே ஒணிகி வைத்து வந்து வர்ற சுத்தியில் இதும் சரி கண்டிப்பாக கர்த்தர் உங்களை இன்னைக்கு உயிர்ப்பித்து தான் அனுப்ப போகிறார். கர்த்தர் நீ மன சைத்தன்ய கொளுத்தி எத்தனை பேர் என்னோட ஆமென் சொல்ல விரும்பறீங்க? எஸ் ஆமென் எழுத்து. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்பறீங்க? எஸ் ஆமென் எழுத்து. நான் சோர்ந்து தான் வந்திருக்கிறேன். ஹவுது நான் சோத்தே வந்திதே. நான் கலங்கி தான் வந்திருக்கிறேன். நான் கண்ணீரினாலே வந்திதே. நான் போதும்னு நினைச்சு தான் வந்திருக்கிறேன். சாக்கோத்த எழினால வந்திதே. கர்த்தர் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களை உயிர்ப்பித்து அனுப்புவார். கர்த்தர் கண்டித்தனமான சைத்தனை கொள்ளி எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி யாவ சன்னிவேசமாகி என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவரே அசாத்தியவாத காரியமே இல்லை. விடாய்த்த ஆத்மாவை பலலி ஹோத ஆத்மாவை நொந்து போன ஆத்மாவை நொந்து ஹோத ஆத்மாவை சரீரத்துல ஒருவேளை பலவீனத்தை நிமித்தமா நீங்க சோர்ந்து இருக்கலாம். சரீரத்துல பலஹீனமாக சோத்திரபோது வேதத்துல இந்த மூன்று நபர்களை நம்ம பார்க்க போகிறோம். இப்ப தூ சத்தியவேதி இந்த மூணு ஜனர் நான் நோடலிதி மூணு ஆட்களை பார்க்க போகிறோம். மூவர் நோடலிதி ஒரு ஆள் உடைந்திருக்கிறார். காரணம் அவருடைய குடும்பத்து நிமித்தமாய் பிள்ளைகள் நிமித்தமாய் உடைந்து போயிருக்கிறார். அத்தனை குடும்பத்தை முக்காந்திரம் மக்களை முக்காந்திரம் முறிதிதானே. இன்னொரு நபரை பார்க்கும்போது எல்லாம் இழந்தனால சரீரத்தில் உள்ள பலவீனத்தினால அவருடைய ஆத்மா விடாய்த்திருக்கிறது. இன்னொரு நோட்டிதிரை எல்லாம் கழுதிருந்தா சரீரத்தில் பலஹீனா அத்தனை சோத்து ஓகிதானே. இன்னொரு மூணாவது ஒரு நபரை பார்க்கும்போது ஒரு மனுஷன் நோடுவாக ஓ என் நம்பிக்கையே இல்லாம இருக்கு நம்பிக்கை பரவசனை இல்லதாக எல்லாம் ஐ லாஸ்ட் எவ்ரிதிங் எல்லாம் நஷ்டவாயிது அப்படி உள்ளதான மூன்றாவது ஒரு நபராய் நாம் பார்க்க போகிறோம். ஆகிய மூன்று மனுஷன் நோடலிதி இந்த மூன்று சூழ்நிலையில நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி இம்மூவரில் யாவ சன்னிவேஷன் நிம்மதாகிது எந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு ஓகே கரெக்டா இருக்கு நீங்க நினைச்சாலும் சரி யாவது மிக சமவாகிது சரி கர்த்தர் இன்னைக்கு உங்களை அந்த சூழ்நிலையில இருந்து விடுவிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இம்மனு ஆ சன்னிவேஷன் இந்த பிடுசக்கி தீனி எத்தனை பேர் என்னோட ஆமென் சொல்ல விரும்பறீங்க? சங்கடேஷ் ஜனர் ஆமென் இல்ல போது பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க சோர்ந்து போவாதீங்க. பக்கத்துல நோடி ஹெல்லி சோத்து ஓக பேடி கர்த்தர் உங்களை கண்டிப்பா விடுவிப்பார். கர்த்தர் இம்மனு கண்டிப்பா பிடுசுதார். பக்கத்துல இருக்கறவங்க ஓகே நீங்க ஓகே ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி வாலிபர்களா இருந்தாலும் சரி வயதானவங்களா இருந்தாலும் சரி கர்த்தர் இன்னைக்கு உங்களை விடுவித்து சமாதானமாய் அனுப்ப போகிறார். கர்த்தர் யாவ சிதியாய் இருந்து சரி ஸ்கூல் ஓகறாரு சரி கல்சமாடவராக இருந்து சரி யவனஸ்தராக சரி கர்த்தனு நிமனை பிடிசி இனிமே விடுகடை கொடுவனாய். தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகள் அநேக ஆபத்துகள் அநேக நெருக்கங்கள் அநேக பிரச்சனைகள் வந்தது. நோடி தாவீத ஜீவனில் ஹலவாறு சன்னிவேசங்கள் ஹலவாறு இக்கட்டுகள் சமஸ்யங்கள் வந்தது. தாவீதுடைய சங்கீதத்தில் அநேக காரியங்களை சொல்லி சொல்லி புலம்புகிறார். தாவீது தன் கீர்த்தனையில் ஹலவாறு காரிய தேவனுடைய பிரலாபிசுத்தா எழுத்தார். அவருக்கு வந்ததான டென்ஷன் ஆத்தனிக்கு வந்த அவர் சமச்சு அந்த டென்ஷன்ல என்ன பண்ணணும் எங்க போகணும் வரணும் அவருக்கு தெரியல. ஆத்தனிக்கு எல்லி ஓகபேக்கு ஏனு மாடபேக்கு அந்த கொத்தாகல இல்ல. ஓகே வாஸ்து பாருங்க சங்கீதம் நோடி கீர்த்தனை 77 சங்கீதத்துக்கு வாங்க. 77 கீர்த்தனை 77 சங்கீதம் 1ல இருந்து அப்படியே வாசிச்சிட்டு வாங்கல. 77 கீர்த்தனை 1 வாக்கியத்தை தான் நோடி. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன் என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன் இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது என் ஆத்துமா ஆறுதல் அடையாமற் போயிற்று நான் தேவனை நினைத்த போது அலறினேன் நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன் நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன் பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன் ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடே சம்பாஷித்துக் கொள்ளுகிறேன் என் ஆவி ஆராய்ச்சி செய்தது ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ இனி ஒருபோதும் தயை செய்யாது இருப்பாரோ அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ தேவன் இரக்க செய்ய மறந்தாரோ கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன்
அப்பொழுது ஓகே போது இப்படியே தாவீது சொல்லிட்டே வர்றார். தாவீது இதர தொட்ட அந்த லிஸ்ட் எழுதாய் தான். நீங்க வீட்ல போய் வாசித்து பாருங்க. பனிலோகி நோ நோட போது. ஆண்டவர் என்ன மறந்துட்டாரா? தேவன் மறந்து விட்டனோ? இனி எனக்கு கிருபை செய்ய மாட்டாரா? இனிமேல் அனுகிரகம் ஆடுவதுல கருணை இல்லையா? இதுதான் லைஃபா. நான் ஜீவன ஹீகேனா. இப்படி ஓகே ஒவ்வொன்றாய் சொல்லி 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 வேதனை படுகிறதானே தாவீதை பார்த்து ஹீகே சங்கட்டப்படுவ தாவீதனை நோடி கர்த்தர் சொல்லுகிறாரே ஏய் டோன்ட் வரி ஐ அம் வித் யூ என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீதை நோடி எழுதானே எதரபேடா நான் என்ன சங்கடைதினி. சங்கீதக்காரன் ஒவ்வொரு சங்கீதத்திலயும் அவருடைய குடும்பத்துல உள்ளதான வேதனை, பிள்ளைகளுடைய காரியங்கள், அவருடைய ராஜ்யத்துல உள்ளதான காரியங்கள். கீர்த்தனைக்காரனோடி ஒந்தொந்த கீர்த்தனைகளும் அத்தனை குடும்பத்தில் நடந்த விஷயங்களும் ராஜ்யத்தில் நடந்த விஷயங்களும் அவருடைய காரியங்களும் நேழி அவருடைய பிரச்சனைகள் காரியங்கள் பாரங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி ஆண்டவர்கிட்ட பாடலாக பாடுகிறார். எல்லா தேவர முந்தே பிரலாபிசி ஹாடு ஹாடாக ஆடுவனாகிதான். 85 சங்கீதம் 6:5-6 வசனத்தை வாசித்து பாருங்க. 85 கீர்த்தனை 5:6 நோடி என்றைக்கும் எங்கள் மேல் கோபமா இருப்பீரோ, ஓகே தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ, சரி உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. உங்களுக்கு விசேஷித்த கிருபையை தரப்போகிறார். விசேஷ கிருபையின் கொடலி என்னோட ஆமென் சொல்ல விரும்புகிறேன். 40:28-31 வாசித்து பாருங்க. 28:31 வாக்கியத்தனக்கு ஓதி பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த ஓகே கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை, அவர் சோர்ந்து போவதில்லை, இலை படைவதும் இல்லை. சரி இதை நீ அறியாயோ? ஓகே இதை நீ கேட்டது இல்லையோ? ஓகே அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. நீங்க சோர்ந்து வந்திருக்கலாம், சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் தந்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். உன்னுடைய சத்துவத்தை பெருக பண்ணுவார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள். சரி வாலிபரும் இடறி விழுவார்கள். சரி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து பலுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். சரி அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள். ஓகே நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. கர்த்தருடைய ஆலயத்துல வந்து நீங்க காத்திருக்கீங்க. எல்லாவனும் தூரம் இட்டு கர்த்தர் ஆலயக்கு வந்திதீரா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்ததான நீங்கள் தேவர் ஆலயக்கு வந்திருவான். நீவு ஏதோ ஒரு பக்கத்துல அப்படியே உட்கார்ந்துட்டு ஏதோ கடைங்க குத்கொண்டு கொண்டு வந்ததான அதே பாரத்தை மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு போக கூடாது. மனை இந்த தந்த பாரம் மத்தே இல்லே இந்த மனதை தற்கொண்டு போக பாரு. என்னதோ போங்க நீங்க சொல்லுங்க அப்படியே சாஞ்சு கண்ணை மூடிட்டு அப்படி உட்கார கூடாது. நீங்க ஏழத நீ வேலை நான் இருத்தர இருத்தினத்தை இரபேடுறி. நாங்க முதல் ஆராதனைக்கே வந்தோம். அமர்ந்து ஜெபிக்க முடியும். ஒரு புதிய பலனை தருவேன் என்று சொல்லுகிறார். நீங்க கொண்டு வந்ததான் அந்த வேதனையை நீங்க மறுபடியும் கொண்டு போக மாட்டீங்க. நீ தந்த சங்கட விடுதலை தந்துதான் கண்டிப்பா விடுகடையை கொடுவனாக இருந்தான். வேதத்தில் உள்ளதாங்க
சில பாத்திரங்களை நாம் பார்க்க போகிறோம். சத்தியவதி கல மனுஷர் நாம் நோடலிதீவி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான யாக்கோபை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு எல்லாம் பரிச்சயமாகிறோம் யாக்கோபனை பற்றி நாம் நோடலாம். யாக்கோபுடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை. யாக்கோபன ஜீவனா தும்ப ஆசீர்வாதவாத ஜீவனமாக. வாக்குத்தத்தன் மகனாகிய ஈசாக்குடைய மகன். வாக்தான மகனாக ஈசாக்கன மகனீத்தனு. நல்ல வசதி குடும்பத்தை சென்னாய் சௌலபிய ஆஸ்தி இத்து. அவர் சொல்லுகிறார், வெறும் நான் கோலும் தடியுமாய் போனேன். ஹேழ்வாகி கீழ் நான் ஓகுவாக பெரிய ஒன்று கோலிந்த ஓதே. இப்போ ஆண்டவர் எனக்கு தேவருவாகி நான் ஏகை மாடிதாரி அக்கோ பெழுதும் பெரிய ரெண்டு பரிவாரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த இந்த எரடு தண்டு இருவந்த மாடிதானே. ஆமா, so much of blessing. அஷ்டு ஆசீர்வாதம் இது. அவருக்கு ரெண்டு மனைவிங்க இருந்தாங்க. அத்தனை எரடு ஹெண்டதி இதுரு. நல்ல ஆடு மாடல நிறைய இருந்துச்சு. தன குறிகள் அநேக வித்து. 12 பிள்ளைங்க இருந்தாங்க. 12 மக்கள் இதுரு. ஆமா, ஒரு பெரிய ஒரு ஓகே ஒரு ஆமா ஒரு டெரிட்டரிய ஆக்கிபை பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்ததானே யாக்கோப். ஆதன குடும்பமே ஒரு தொட டெரிட்டரியை ஆக்கிபை மாடுவதாகியது. ஒரு தொட ஜாகன ஆக்கிபை மாடுவதாகியது. ஆனா இந்த யாக்கோபுடைய வாழ்க்கை யாக்கோபு கிட்ட கேட்டு பாத்தீங்கன்னா அவர் இதன ஜீவன யாக்கோபனை கேளிதரே. அவருடைய पर्सनल லைஃப் நீங்க கேட்டு பாத்தீங்க. வைதிக ஜீவனத்தை நோடிதரே. உங்க பிள்ளைங்க எப்படி? எனக்கு ஒரே ஒரு பொட்டப்பிள்ளை. வாழ்க்கையே முடிந்து போனது. அவள ஜீவன அந்தியவாயித்து. அவள் தீட்டுப்பட்டு போனாள். அவளுக்கு மானபங்காயித்து. She was raped. அவள் ரேப் ஆதரும். இப்போ ரேப் காரியங்களை ஓகே நம்ம நியூஸ்ல நிறைய கேக்குறோம். இவாக நியூஸ்ல அநேக காரியம் நோடுத்தீவி. பாருங்க, ஆதியாகமத்திலே இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கு. ஆ காலதி ஆதிகாண்டதில் நோடுவாகளே காரியம் நடந்துது. பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எங்க சார் ஜாக்கிரதையா இருக்கவே? தாய்மார் உங்க பிள்ளைகளை, அது சின்ன பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, தாயந்தி மக்கள் சிக்க மக்களாக இருந்து பரவாயில்லை, சின்ன வயதுல இருந்தே அந்த பெண்களை ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க வளர்க்க வேண்டும். சிக்க வயசு தான் மக்களை ஜாக்கிரதையாக விடவே. அது சின்ன பிள்ளை தானே. கடந்த நாட்கள் பார்க்கும் போது நியூஸ் பேப்பர்ல ஒரு சின்ன பிள்ளை, 4 வயசு பிள்ளை,
நாலுக்கு வயசு மகு வந்து ஓகே இந்த கிண்டர் கார்டன்ல அனுப்பி இருந்ததான ரெண்டு பிள்ளைங்களை இந்த கிண்டர் கார்டன் நர்சரிக்கு அனுப்பிடுவ கழிச்சிருவ இரண்டு மக்களும் ரெண்டு பிள்ளைங்களை பாத்ரூம்ல கொண்டு போய் அந்த ஸ்வீப்பர் அந்த ஸ்கூல்ல உள்ளதான ஸ்வீப்பர் ஸ்கூலில் குடிசா மனுஷனும் அந்த ரெண்டு பிள்ளைகளையும் ஆமா மோசமாய் நடத்தி இருக்கிறான் இரண்டு மக்களும் மோசமாய் நடத்திதான் சின்ன வயசுலயே சிக்க வயசுல அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை மகுவை காப்பாடுக்கே இல்ல கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை ஜாக்கிரதையாய் வளர்க்க வேண்டும் ஜாக்கிரதையாய் வளர்த்தால் தான் நம்ம பிள்ளைகள் ஏமாந்து போக மாட்டார் சொல்லுகிறார் எனக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளைதான் ஒன்றே என்னமகு நாங்க ரொம்ப நேசித்து வளர்த்தோம் பிரீத்தியாகி பெளிசிதம ஆனா என் பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படி போயிடுச்சு நான் மகள ஜீவனை ஈகாயித்து இது கேள்விப்பட்ட உடனே ஓகே யாக்கோபு ரொம்ப துக்கம் அடைந்தார் இது கேளிரத நந்திர யாக்கோவன் ரொம்ப துக்க கொண்டாரு இந்த சம்பவம் நடந்த உடனே இந்த கட்டணை நடைதாகளே பாத்தீங்கன்னா அந்த சகோதரியுடைய சகோதரர்கள் எல்லாம் கோபமா எழும்பிட்டாங்க சகோதரர்கள் கோபம் வந்து 34 அதிகாரத்துல கிழக்கு 34 நீ வாக்கியத்தில் 25-26 வசனத்துக்கு வந்தீங்கன்னா 25-26 வாக்கியக்கு வந்து ரெண்டு குமாரர் சிமியோனும் லேவியும் எழும்பினார்கள் இரண்டு குமாரர் சிமியோனும் லேவி இத்தரு இந்த ரெண்டு குமாரரும் கத்தியை தூக்கிட்டு ரவுடியா ஊரெல்லாம் இப்ப சுத்தி வர்றாங்க யாக்கோபன இரண்டு உடுகரு இவங்க ரவுடியாகி ஊரெல்லாம் சுத்தா இதார் ஆமா யாரெல்லாம் கிடைக்கிறாங்க எல்லாரையும் வெட்டி போட்டு கொண்டு யாரெல்லாம் கண்ண முந்தே பார்த்தாரோ எல்லாரும் கொண்டு ஆக்குனாங்க அது வாஸ்து பாருங்கக்கா 25-26 வசனம் 25-26 மூன்றாம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரருமான சிமியோன் லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள் யா ஓகே ஓகே வாசிங்க எமோரையும் அவன் குமாரன் சீகேமையும் பட்டய கற்கினாலே கொன்று சீகேமின் வீட்டில் இருந்த தீனாளை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள் இப்போ இந்த தீனால் நிமித்தமாக இப்போ அந்த ரெண்டு குமாரர்களும் ஓகே கொலைகாரர்களாய் மாறிவிட்டார்கள் இந்த தீனால முகாந்திரா அவர் இரண்டு அண்ணன் கொலைகாரராதரும் இந்த இன்ஃபர்மேஷன் தகப்பனுக்கு வருது பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என் வாசனையை கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள் என்னை கலங்க பண்ணினீர்கள் நான் கொஞ்சம் ஜனம் உள்ளவன் ஆஹா அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி சரி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றார் ஐயோ இப்ப என்னை வெட்டி போடுவார்களே துக்கம் பிள்ளைகள் நிமித்தமாய் துக்கம் துக்கம் இப்படியே இருக்கும்போது மக்கள் முகாந்திர துக்க இருவாக 35:19 வசனத்துக்கு வந்தீங்கன்னா அவர் ரொம்ப நேசித்ததான அவருடைய மனைவி ஆகிய ராகேல் இறந்துடுறாங்க ஆத்துனு பிரீஸ்திசிதா எண்டத்தி அத ராகேலு அவளும் மரணி கொள்ளுத்தாள் பிள்ளை பறக்கும் போது டியூரிங் ஹர் லேபர் மகு எத்துவ சமயத்திலே ஆமா அந்த ரொம்ப நேசித்ததான ராகேல் இறந்துடுறாங்க ராகேலும் மரண கொள்ளுத்தாள் இந்த ராகேல் இறந்த உடனே இன்னும் வேதனை இன்னும் துக்கம் அதிகமாயிடுச்சு இன்ன துக்கம் அதிகமாயிது அதே அதிகாரத்துல 22 வசனத்துக்கு வந்தீங்கன்னா 22 வாக்கியத்தில் நோடிதரு ரூபன் முதல் குமாரன் ஆகிய ரூபனை பற்றி ஒரு செய்தி வருகிறது கிரிய மகனாத ரூபன் பக்கி வந்து சுத்தி யாக்கோபனுக்கு அந்த ரூபன் அருவருப்பான காரியத்தை செய்தார் என்று ஒரு செய்தி வருகிறது ரூபனும் அசஹ்யவாத காரியம் ஆடினான் சுத்தி பருத்தாயது இன்னும் வேதனைக்குள்ளானார் இருவல் நோவு மேல் இன்னொரு நோவு மருமகளாகிய தாமாரோடு அருவருப்பான காரியத்தை செய்தார் தன்னை அசையவாத காரியமானதான யூதானு இன்னும் நொந்து போயிட்டார் இன்னும் நொந்து
பிள்ளைகள் நிமித்தமாய் மக்கள் முகாந்திர நோடி ஒவ்வொரு நாளும் மரணத்துக்கு நேராக ஆமா ஹி வாஸ் broken and broken and broken ஈதனு முரிது முரிது மரண கடைக்கு ஓகுதாய் தான் யாக்கோபு கொஞ்சம் ஜீவன் தான் இருக்கு இரோ ஜீவ சொல்பவே இப்போ ஒரு செய்தி வருகிறது நந்தர இன்னொரு சுத்தி வருது 37 ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கனா 37 ஆம் அதிகாரத்துல நோடிதரே 37 ஆம் அதிகாரத்துக்கு வந்தா அவர் ரொம்ப நேசித்ததான அந்த வயதான நாட்களை பெற்றெடுத்ததான யோசேப்பு இறந்துட்டார்னு ஒரு செய்தி வருகிறது இவாக சுத்தி கிவிக வருதே நானு பிரீத்தி சிதா வயசாத காலத்தில் ஊட்டிரோ யோசேப்பு சத்தோகிதான் ஏதோ ஒரு மிருகம் பட்சித்து விட்டது ஏதோ பிராணி கொந்தாக்கிது அவருடைய வஸ்திரம் இதோ நோடு என்ன ஹுடுகன பட்டையது பக்கத்துல பார்த்து கேளுங்க பிள்ளைகள் நிமித்தமா எவ்வளவு பாடு பாத்தீங்களா நோடி யாக்கோபன ஜீவனத்தை எஸ்டு கஷ்டம் நோடி மக்கள காரியங்கள் இந்த ஒன்னா லிஸ்ட் பண்ணும்போதான் தெரியுது கொத்தாகுத்தது எத்தனை பிரச்சனைங்க பிள்ளைகள் நிமித்தமாக நீ ஹுடுகர முகாந்திரம் எஸ்டு சமஸ்யா இந்த வசனத்தை வாசித்து பாருங்க கிழங்கு நோடி வில் ஜஸ்ட் கோ டு 37 37 ஆம் அதிகாரம் 37 அதிகாரம் ஆதியாகமம் 37 ஆம் அதிகாரம் 33ல இருந்து 35 வர வாசித்து பாருங்க 33 இந்த 35 தன கோதி யாக்கோபு அதை கண்டு இது என் குமாரனுடைய அங்கிதான் ஓகே ஒரு துஷ்ட மிருகம் அவனை பச்சித்து போட்டது சரி யோசேப்பு பீறுண்டு போனான் என்று புலம்பி ஓகே தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில ரெட்டு கட்டி இரட்டை கட்டி கொண்டு சரி அநேக நாள் தன் குமாரனுக்காக இந்த குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான் அவனுடைய குமாரர் நான் பாருங்க துக்கத்தோடு பாதாளத்துக்கு இறங்குவேன் என்றான் இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான் அழுதுட்டே இருக்கார் தகப்பன் ஓகே யோசேப்புக்காக யோசேப்புக்கு இப்படி நடந்துட்டேன்னு அழுதுட்டு இருக்கிறார் யாக்கோபனு ஹீகே நம்ம மகனுக்கு ஆகியதை யோசேப்பனுக்கு ஹீ ஆகியதை அழுத்தானே தான் 12 பிள்ளைகள் இருந்தார்கள் 12 மக்கள் இதர் ஒவ்வொரு பிள்ளை நிமித்தமாய் வேதனை 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 தான் ஒன்னொன்னு மக்கள் முகாந்திர கஷ்டா கஷ்டா ஆகியது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான் அருமையான சகோதரனே சகோதரியே இதன் கேளுத்திரோ பிரிய சகோதரனே சகோதரியே பிள்ளைகள் கத்தரால் கொடுக்கப்பட்டதான ஒரு வெகுமதி மக்கள் தந்தை கொடுக்கப்பட்ட அந்த பகுமானம் இட் இஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட் தேவர் கொடுத்த காரியங்கள் அதை பார்க்கும் போதே நமக்கு சொல்லிடலாம் வருங்காலத்துல இந்த பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கும் பருவ காலத்தில் மக்களும் ஆசீர்வாதமாக இருக்கிறது பிள்ளையுடைய இருதயத்துல மதியீனம் இருக்கும் மக்கள் ஹிருதயத்தில் புத்தியீனம் இருத்தது ஆனா பெற்றோராகிய நாம் அந்த பிள்ளைகளை ஜாக்கிரதையாய் வளர்க்க வேண்டும் ஜாக்கிரதையாக வெளிச்சு நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்துல வளர்கிறார்கள் செய்தி நாம் கேட்க வேண்டும் நம்ம மக்கள் சத்தியத்தில் வெளித்தார் அந்த சுத்தி நம்ம கிவிகை பெறவேக்கும் இந்த நாட்கள்ல ஏரோதின் ஆவி பார்வோனின் ஆவி நம்ம பிள்ளைகளுக்கு விரோதமாய் காணப்படுகிறது இ தினத்தில் ஏரோதா ஆத்ம பார்வோன் துராத்மா நம்ம மக்களுக்கு விரோதமாய் சின்ன சின்ன வயதிலேயே பிள்ளைகளுக்கு பயங்கரமான கோபம் வருது சிக்க சிக்க வயசுல மக்களுக்கு பயங்கரமாய் கோபம் வருது எங்க இருந்து படிச்சாங்க யாரு நோடி கழுத்து கொண்டதல்ல நான் சொல்றது உண்மையா இல்லையா நிஜானா இல்லவா சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப கோபம் வருது சிக்க மக்களுக்கு ரொம்ப கோபம் வருது from where did they learn எல்ல இந்த கழுத்து கொண்டு அந்த பிள்ளைகிட்ட ஓகே ஒரு சாக்லேட் கொடுங்க கையில ஒரு சாக்லேட் கொடி அந்த சாக்லேட்டை சந்தோஷமா வச்சிரோம் சந்தோஷமா எடுத்தது திருப்பி கேளுங்க கொடமாந்த கத்தை கேளுதுற அது ஒண்ணு கையை இப்படி பின்னால வச்சிட்டு இல்லன்னு சொல்லோம் கையை இந்த எடு நான் கையில இல்ல அந்த எடுத்தது யார் சொல்லி கொடுத்தா அதுக்கு ஈக சுள்ளேலக்கு யார் கேள் கொட்டுறோம் this is life இதே ஜீவனா நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் ஜாக்கிரதை உள்ளவராக இந்த நாட்கள்ல பிள்ளைகள் அநேக பிள்ளைகள் இந்த அடிக்ஷன்ல காணப்படுகிறார்கள் அநேக மக்கள் அடிக்ஷன்ல இருக்கிறார்கள்
சின்ன சின்ன வயதுலயே ட்ரக்ஸுக்கு அவங்க அடிக்டடா இருக்காங்க. சிக்க சிக்க வயசுல ட்ரக்ஸ் நஷ்யக்கிதாகிதாரு. போதை பொருட்களுக்கு ஓகே, போதை வஸ்துகளுக்கு இதாகிறாரு. டிவிக்கு அடிமையாய் காணப்படுகிறார். டிவியில குலாமர் டிவிக்கு இதாகிறாரு. மொபைலுக்கு அடிமையா இருக்காங்க. போனுக்கு இதாகிறாரு. கேம்ஸுக்கு அடிமையா இருக்கு. கேம்ஸ் மாடக்கு இதாகிறாரு. 8 வயசு 9 வயசு பிள்ளை. 8 9 வயசு மகவும். ஆமா, எங்க டீச்சர் என்ன திட்டாங்க. ஆனா டீச்சர் பயந்து விட்டுரும். ஆமா, நீ ஏன் இப்படி நல்லா படிக்கல, இல்ல மார்க்ஸ் ஓகே, கம்மி மார்க் வாங்கினேன்னு என்ன எல்லாரும் முன்னாலையும் டீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் வந்து யாக்கை நீ ஓதக்க வரலில்வா அந்த பயந்து விட்டுரும். உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு என்ன திட்டாங்க. நீங்க புத்தி இல்வா அந்த கேளுதரும். உடனே அந்த பிள்ளை உள்ள வருது, ரூமை சாத்துது, ஓகே ஃபேனு அம்மா பாத்துருது. அது வேக வணிக பர்த்தது ஃபேன் இல்லை இந்த நோடு தண்ணியை தாக்குத்தது. கல்யாணம் ஆனால் ஓகே, புதுசாக கல்யாணம் ஆனால் ஓகே, பெண்கள் மதுவையாத ஸ்திரீயரும் அவங்களுக்கு ஏதோ ஒரு கோபம். ஏனோ இந்த சிக்கா மனஸ்தாபா. மாமியார் ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்க. அத்தை ஏனோ இந்த காரியம் கேள்விப்பட்டு. என் புருஷன் ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்க. கண்ட ஏனோ கேள்விப்பட்டு. என்னால தாங்க முடியாது. நான் இந்த தடியக்காகுதே. உடனே ஆமா ஓட வேண்டியதா, 4-5 மாடிக்கு மேல ஏற வேண்டியது. கூடலே மாடிக்கு ஓடதும் மேல இருந்து கீழே குதிக்க வேண்டியது. மேல இருந்து கிழக்கு பிள்ளுவது. இதெல்லாம் கேள்விப்படுறோமா இல்லையா? கேளு தெய்வம். இதெல்லாம் ஓகே, இந்த டென்ஷன்னால தான் எல்லா இந்த டென்ஷன் இந்த யாக்கோப் இப்படி தான் ஓ ரொம்ப ஆமா கேட்டு கேட்டு பிள்ளைகளை பற்றி குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள் இந்த அவமானம் பிள்ளைகள் நிமித்தமாய் ஓகே எல்லாம் இப்படி நடக்குதேன்னு ரொம்ப வெந்து நொந்து போயிருக்கிறார். யாக்கோபன் கேளு கேளு பேசுறப்பட்டு நொந்து ஓகேதான். ஆனால் கடைசியில் அவருக்கு ஒரு செய்தி வருகிறது. கொனையில் வந்து சுத்தி பார்த்தது என்னோட. ஆமா, உங்க மகன் சாகவில்லை. இந்த மகன் சாயல் இல்லை. 45 அதிகாரத்துக்கு வாங்க. 45 வாக்கிய நோடி. அதிகாரம் 45 அதிகாரம் ஆதிகாண்ட 45 அத்தியாயம் 26 ல இருந்து 28 வாசித்து பாருங்க. 26 ன வாக்கியத்தை தான் நோடி. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். ஓ, யோசேப்பு மரிக்கவில்லை, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான் என்று. அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். ஆமா, தகப்பனுக்கு யாக்கோபுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் அவருடைய இருதயம் ஸ்டாப் ஆயிட்டான் அவருடைய இருதயம் ஸ்டாப் ஆயிட்டு சரி அவன் நம்பலை எப்படி என் பிள்ளை உயிரோட இருக்க முடியும் நம்பவில்லை அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் சரி அவனுக்கு சொன்ன போது சரி தன்னை ஏற்றுக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோது அந்த வண்டியையும் கண்டபோது அவருடைய ஆவி உயிர்த்தது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? சப்பாளை தட்டி தேவனை ஸ்தோத்திரமாடான. ஒவ்வொரு பிள்ளைய நினைச்சு கவலைப்பட்டிருந்ததான யாக்கோபு ஒன்னொன்னு மக்களை காரியம் நினைச்சு வரப்பட்டிருவா பேசப்பட்டிருவா யாக்கோபு. என் பிள்ளையுடைய காரியங்கள் எல்லாம் இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு ஓகே ரொம்ப நொந்து போனதான யாக்கோபு. மக்களை நடத்தி இஷ்டு கெட்டதாகிது நொந்துகிற யாக்கோபு. ஆனா கடைசியில யோசேப்பு இப்ப ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கான். கொனேல் யோசேப்பு உள்ள ஸ்தானத்திலே தானே அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே இந்த கேளுத குடலே அந்த வாச அந்த லைன் மறுபடியும் வாசிங்க. யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது இஸ்ரவேல் ஓகே என் குமாரனாகிய யோசேப்பு சரி இன்னும் உயிரோட இருக்கிறானே இது போதும் இது போதும் நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றார். போய் அவனை நான் பார்க்க போறேன் என்றார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் உங்க பிள்ளைகளுக்காக கண்களை முடிச்சோம் என்ன போகிறோம். 1 நிமிஷம் மக்களுக்கோஸ்கர கண்ணு முடிச்சு. உண்மையாய் பாரம் உள்ள தகப்பன்மார் தாய்மார் நிஜவாய் பாரமுள்ள தந்தை தாயார் ஆண்டோரே யோசேப்பு தன் பிள்ளைகளுடைய காரியங்கள் கிரியைகளை கேட்டு கேட்டு ஆண்டோரே வேதனைப்பட்டான். யோசேப்பு தன் மக்களை காரியம் கேளு 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 பேசற கொண்டு. ஆனா கடைசியில யோசேப்பை பற்றி கேள்விப்படும் போது அதை கொனையதில் யோசேப்பன் வழி கேளுவாக அவனுடைய ஜீவன் அவனுக்குள் வந்தது. அத்தனை ஜீவ அத்தனை மத்திய ஆண்டோரே இன்னைக்கு எங்க பிள்ளைகளை உங்க கரத்துல தருகிறோம். நம்ம மக்கள் நம்ம கரத்துல கொடுத்தவே எங்க பிள்ளைங்க ஒரு யோசேப்பாய் காணப்பட வேண்டும். மக்கள் வந்து யோசேப்பன் ஆகிறவேக்கும் படிக்கிற இடத்துல வேலை செய்யற இடத்துல எங்க பிள்ளைங்க ஒரு யோசேப்பாய் காணப்பட வேண்டும். நம்ம மக்கள் இருவே அந்த பிள்ளைகளின் நிமித்தமாய் என்னுடைய ஜீவன் மறுபடியும் பலன் அடையணும். ஆண்டவரே மக்கள் முகாந்திர என் கீழ்படியாத பிள்ளைகளை எப்படியாவது ஆண்டவரே நீங்க விடுவிக்க வேண்டும். மக்கள் ஏகாது கர்த்தர் நீ விடுவிக்கும் சில அடிக்ஷன்ஸ்ல காணப்படுகிற என் பிள்ளைகளை கர்த்தர் விடுவிக்க வேண்டும். ஆண்டவரே காரியக்கே தாசராகிறோம் அடிக்ஷன் ஆகிறோம் மக்கள் நீ விடுவிக்கும் மறுபடியும்
ஆண்டவரே எங்க பிள்ளைகளை நீங்க உயர்த்தி வைக்க போகிறபடியால் நன்றி ஆண்டவரே. நம்ம மக்கள் நிலைசுவதற்காக ஸ்தோத்திரமாடு. சாட்சி உள்ள யோசேப்பின் வாழ்க்கை வாழ எங்க பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுத்தாங்கப்பா. நம்ம மக்கள் யோசேப்பன் ஆகிய சாட்சி உள்ள ஜீவன் நடத்துவதை கருணிசு. அதற்காக நான் ஜெபிப்பேன். நான் பிரார்த்தனை மாடுத்தேன். இயேசுவின் நாமத்தில். நீங்க ஜெபிக்கும் போது நீ பிரார்த்தனை மாடுவ, நீங்க அந்த பிள்ளைகளுக்காக திறப்புல நிற்கும் போது அந்த பிள்ளைகளை கர்த்தர் கண்டிப்பாக மாற்றுவார். பிள்ளைகள் நிமித்தமாய், குடும்பத்தின் நிமித்தமாய் சோர்ந்து வந்ததான சகோதரனே சகோதரியே, குடும்ப மக்கள முகாந்திர சோத்து வந்த சகோதரனே சகோதரியே, உன்னுடைய ஜீவனை கர்த்தர் மறுபடியும் திளிர்க்க செய்வார். கர்த்தனுடைய ஜீவன் மத்திய சேத்தே சுவந்தே, எந்த சூழ்நிலையை நினைச்சாலும் என் பிள்ளை இவ்வளவு கேவலமா இருக்கு நீங்க நினைக்கலாம். மக்கள் இஷ்டு கஷ்டம் இஷ்டுக்கு இருபோது தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தனுக்கு அசாத்தியவாத காரியம், உங்க பிள்ளையும் ஒரு நாள் யோசேப்பை போல உயர்த்தி கனப்படுத்துவார். நின்ன மக்களை கர்த்தனு கனப்படுத்தி உன்னத்தைக்கு தருத்துவார். எத்தனை பேர் என்னோட ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன் எழுவோம். நம்ம வாஸ்து முதல் வசனம் என்ன? நான் ஓதித முதலே தலைப்பு வசனம் என்ன? கர்த்தர் பிள்ளைகள் நிமித்தமாய் விடாய்த்து வந்திருக்கிறீங்களா? மக்கள் முகாந்திர பேசுறவாய்க்கு வந்தீரா? கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உன்னோடு எழுத்தானே, விடாய்த்து போன ஆத்மாவே, பலலி ஒரு ஆத்மா வண்ணு சம்பூர்ணம் அடைய பண்ணி, சம்பூர்ண குலத்தை மாடி உங்களை நிரப்பி கர்த்தர் அனுப்ப போகிறார். இருதயம் தோய்ந்து போக காரணம் என்னவென்றால் அவனுடைய எல்லா நன்மைகளையும் இழந்துட்டார். அவனுக்கு எல்லா ஒள்ளை காரியம் கழுந்து விட்டான். இன்னும் பார்க்கும் போது சரீரத்துல வேற பலவீனம், இதுக்கு சேரி சரீரத்தில் பலவீனம் ஜாஸ்தி. இதுல கொஞ்சமும் எனக்கு இம்ப்ரூவ்மெண்டே இல்ல. பதினேழாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. யோபு 17:1 நான் நோடுகிறது, அவருடைய வேதனை பாருங்க, என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது, ஆமா பிரேத குழி எனக்கு என்ன இருக்கு, ஆயத்தமா இருக்கு. யோபு யாரு? யோபன் யாரு? யோபுடைய டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா யோபுன டீடைல்ஸ் நோடவேக்காத, யோபுன் புத்தகம் முதல் அதிகாரத்துல நீங்க வீட்ல போய் வாசித்து பாருங்க. யோபுன புத்தகம் முதல் அதிகாரம் நோடிதரு. ஆமா யோபு நல்ல ஆசீர்வாதமான ஒரு சாட்சி பெற்ற மனிதன் தான். யோபு ஆசீர்வாதம் கொண்டு சாட்சி உள்ள மனுஷன் ஆகி, ஆனா அவருடைய சரீரத்துல ஒரு பலவீனம், அத்தனை சரீரத்தில் பலவீனம். இந்த பலவீனத்தின் நிமித்தமாக என்ன செய்யணும்னு யோபுக்கு தெரியல. இப்பலகீனத்தை இந்த யோபுனுக்கு ஏனும் ஆடவேக்கு குத்தி, ஜீவனோட இருக்கிறதோட மரணித்தா பரவாயில்லைன்னு சொல்லுகிறார். ஜீவாகிரத விட்டு மரணிசுதே மேலும் தரிசிருபோது. இப்படியே ஓகே, யோபுடைய காரியங்கள் ஒவ்வொன்றாய் உட்கார்ந்து யோபு யோசிக்கிறார். இங்கே ஒவ்வொரு காரியமும் யோபு யோசனை மாடுதாயதான். அவன் எனக்கு 10 பிள்ளைங்க இருந்தாங்க. 10 மக்கள் இதரு. 10 பிள்ளைங்களும் இல்ல. 10 மக்கள் இல்ல இவன். ஆடு மாடு ஒட்டகம்னு சொல்லி சரியான ஆஸ்தி இருந்துச்சு. தன குறி ஒண்டேந்த ஆஸ்தி ಜಾஸ்தி இருந்து. எல்லாம் ஒண்ணொண்ணா ஓகே என்ன விட்டு போனது. எல்லாம் ஒண்ணொண்ணாய் விட்டு போயிது. இரண்டாம் அதிகாரம் 4-8 வரை வாசித்து பாருங்க. இரண்டாம் அதிகாயம் 4-ஆம் வாக்கியத்தை இந்த 8-ஆம் வாக்கியத்தை நான் நோடிதரு. சாத்தான் கர்த்தருக்கு பிரயோத்திரமாக, சரி, தோளுக்கு பதிலாக தோலையும், தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். சரி, ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால், சரி, அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், சரி, ஆயினும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். ஓகே, அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி, உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை வாதித்தான். ஆமா, அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். ஓகே, அப்பொழுது அவன் மனைவி, பாருங்க நேசிக்கிற மனைவி சொல்றாங்க, அவனை பார்த்து, ஓகே, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, இன்னும் உத்தமத்தில் இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால்,
அவருடைய சூழ்நிலையை பாருங்க. யோபின சன்னிவேஷன் ஓடி மனைவியும் சப்போர்ட்டுக்கு இல்ல, ஹெண்டத்தினும் இல்ல, பிள்ளைகள் இல்ல, மக்கள் இல்ல, சகாயக்கு வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் யாருமே இவரை மதிக்க மாட்டேன்றாங்க. கெலசம் ஆடுவோர் யாருன்னு கௌரவ கொடுத்தா இல்ல யோபனுக்கு. ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை ஆண்டவரேன்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து உட்கார்ந்திருக்கா? யாக்கி தேவரி சன்னிவேஷன் சோத்து இதன் யோபனு. என்னைக்கு எனக்கு ஒரு விடுவு கிடைக்கும்? யவாக எனக்கு வந்து விடுகடை சிக்குத்தது? எப்படி நான் இதுல இருந்து வெளியே வரப்போகிறேன்? ஹேகி நான் நுரகி பருத்தேன்னு அப்படின்னு ரொம்ப வேதனையோட காணப்படுகிறார் நீங்களும் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறதான தேவன். ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಯೋಚಿಸದಂತೆ ಶೋಧಿಸದಂತೆ ಇರುವ ಕಾರ್ಯವನ್ನು ಎವಳ ಬಲವೀನ ಇರಂದಾಲೂ ಪರವಾಗಿಲ್ಲ. ಎಷ್ಟು ಬಲಹೀನ ಇದ್ರೂ ಸರಿ ಎನ್ ಮೀಟ್ಪರ್ ಉಯಿರೋಡೆ ಇರುತ್ತಾರೆ. ನನ್ನ ವಿಮೋಚಕನ ಜೀವಂತವಾಗಿದೆ. ಎನ್ ಮೀಟ್ಪರ್ ಉಯಿರೋಡೆ ಇರುತ್ತಾರೆ. ನನ್ನ ವಿಮೋಚಕನ ಜೀವಂತವಾಗಿದೆ. ಡಾಕ್ಟರ್ಗಳೇ ಏನ ಪಾಕಂಬೋದು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು சொல்லலாம். ಡಾಕ್ಟರ್ ನೋಡುವಾಗ ಹಲವಾರು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಬಹುದು. ನನಗೆ ಅದು ಇರುಕೆ ಇದು ಇರುಕೆ ಇದು ಇರುಕೆ ಎ ಟು ಝೆಡ್ ಓಕೆ ಇದೆಲ್ಲ ಉನಕ್ಕೆ ಅಪ್ಲೈ ಆಗುತ್ತೆನ್ನು சொல்லலாம். ಎ ಟು ಝೆಡ್ ರೋ ಎಲ್ಲಾ ರೋಗನಿನಲ್ಲಿ ಇದೆ ಅಂತ ಹೇಳಬಹುದು. ಎನ್ನ சொன்னாலும் ಪರವಾಗಿಲ್ಲ. ಏನು ಹೇಳಿದ್ರು ಸರಿ. ಎನ್ ಮೀಟ್ಪರ್ ಉಯಿರೋಡೆ ಇರುತ್ತಾರೆ. ನನ್ನ ವಿಮೋಚಕನ ಜೀವಿಸುತ್ತಾರೆ. என்னோடு சேர்ந்து சொல்ல முடியும். எனக்காம இதெல்லாம் பேப்பர்ல தான் இருக்கு. பேப்பர்ல டாக்டர் எழுதுனதான பிரிஸ்கிரிப்ஷன்ல அவர் ஓகே 1, 2, 3 நிறைய காம்ப்ளிகேஷன் டெஸ்ட் டேப்லெட்ஸ் எழுதி வச்சிருக்காரு. டாக்டர் கொட்ட லிஸ்ட்ல 1, 2, 3 தான் ஜாஸ்தி டெஸ்ட் டேப்லெட் ஆக்கிதாரு. ஆனா என் மீட்பர் இன்னும் உயிரோடு ஆதரவு நான் விமோச்சகன் ஜீவன் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் யாவ சன்னிவேசமாய் இருந்தாலும் யோபு சொல்லுகிறார். யோபு என் மீட்பர் உயிரோடு இருக்கு. விமோச்சகன் ஜீவன் யோபுடைய கடைசி காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா யோபின கொனே பாகத்தில் அதே 5 18-19 வாசிங்க. 18-19 நோடி அதே அத்தியாயத்தில் அவர் காயப்படுத்தி அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். அவர் தான் காயம் கட்டுவார். அவர் அடிக்கிறார். அவர் அடிக்கிறார். அவருடைய கை ஆற்றுகிறது. அவருடைய கை ஆற்றுகிறது. ஆறு இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார். ஆறு இக்கட்டு வந்தாலும் பரவாயில்ல, ஆறு இக்கட்டுகளும் உங்களை நீங்களாக்குவார். ஏழாவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. பொல்லாப்பு உம்மை தொடாது. எத்தனை பேர் என்னோட ஆமேன்னு சொல்ல முடியும்? எஸ் ஆமென் எனக்காகுது. ஆறோ ஏழோ எத்தனை இக்கட்டு வந்தாலும் ஆறோ ஏழோ எஸ்டே இக்கட்டு வந்தாரு உன்னை தொடாது. அது நான் முட்டுவதில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லிருங்க, எந்த இக்கட்டும் உங்களை தொடாது என்று சொல்லு. என்னுடைய யாவ இக்கட்டின் மண் முட்டுவதில்லை. இட்ஸ் எ ஃபேக்ட் ஓகே. மெடிக்கல் ஓகே எல்லாம் சொல்லுது எல்லாம் செய்யுது ஃபைன். மெடிக்கல் அலி ஏன் காரியால எழவோது ஓகே. நீ பேச கூடாது. நீ ஜோரா மாட்டாட பாரு. நீ நடக்க கூடாது. நடிய பாரு. நீ ரொம்ப ரெஸ்ட்ல இருக்கணும். ரெஸ்ட்ல இருக்கணும். ரொம்ப டயட்ல இருக்கணும். இதர டயட்ல இருக்கணும். இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எல்லாம் டாக்டர் படிச்சதெல்லாம் அவர் சொல்லுவார். டாக்டர் ஓதிரோ எல்லா சிலபஸ் எழுதாரு. எஸ் ஆர் நோ? ஹவுதா இல்ல? நீங்க அவர் சொல்ற மாதிரியே வா கேக்குறீங்க. எழுதுறத எழுதறானே கேள்வியா? ஏ கொஞ்சம் பாயசம் தான் சாப்பிட்டம்பா. சொல்பனே பாயசத்தின்தே. கொஞ்சம் ஸ்வீட் தான் சாப்பிட்டேன். சொல்பானே ஸ்வீட் இந்த கொஞ்சம் தான் சொல்பானே. இது கொஞ்சம் கொஞ்சம்னு சொல்லி அதங்க உள்ள என்ன ஆனாலும் என்ன மோல்டப் ஆனாலும் பில்டப் ஆனாலும் என் மீட்பர் தான் என்ன ஜீவனோடு வைத்திருக்கிறேன். இருந்தாலும் சரி ஏனே காரியம் இதுவும் சரி எல்லாம் இட்ஸ் ட்ரூ அவருடைய கை ஆற்றுகிறது. ஆறு இக்கட்டுகளுக்கு உங்களை நீங்கள் ஆக்குவார். ஏழாவதிலும் பொல்லாப்பு உம்மை
தொடாது. யோபு இந்த வார்த்தைகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டே இருந்தார். யோபு நீ மாத்தலாம் துடவாக்கி இழுத்தாரு. ஆரம்பத்தில இருந்தே பாடு பலவீனம் டென்ஷன் ஓ கமான் அவர் நொந்து போய் தான் உட்கார்ந்து இருக்கார். பிராரம்பத்தில எல்லாம் கழுது கொண்டு பேசுற கொண்டு தானே. ஆனா அவருடைய உள்ள நம்பிக்கை என்ன தெரியுமா? அதை உழைக்கிற நம்பிக்கை என்ன? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். விமோசகன் அந்நிய கண்கள் அல்ல, வேறவர கண் அல்ல, என் சொந்த கண்களாலே நான் பார்க்க போகிறேன். சொந்த கண்ணிந்தாலே தான் நோடு. அப்படியே நீங்க வாசிட்டு வந்தீங்கன்னா 42 அதிகாரத்துக்கு வரும்போது கண்டிப்பாக இன்றைக்கு உங்க சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்ற போகிறார். நீங்க வேதனையோட இருக்கிறீங்க, சங்கடத்தை இந்த பலவீனத்தை நினைச்சு நினைச்சு நெக்ஸ்ட் என்ன ஆகும், நெக்ஸ்ட் என்ன ஆகும், அடுத்த டெஸ்ட்ல என்ன ஆகும், அடுத்த ஸ்கேன்ல என்ன ஆகும்னு நீங்க வேதனையோடு இருக்கிறீங்க. ஏனாகுது ஏனாகுது, முந்தின டெஸ்ட் ஏனாகுது, முந்தின ஸ்கேன்ல ஏனாகுது. ஆனா யோபு நமக்கு சொல்லுகிறார், அதர் யோபன் எழுத்தார், நானும் அப்படிதான் இருந்தேன். முன்னால இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் எல்லாம் டபுள் டபுளாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். சகோதரரும் எல்லாம் டபுளா கிடைச்ச உடனே அவனுக்கு ஏற்கனவே இருந்த சகோதரர்களும் சகோதரிகளும் முன்னால் அவனுக்கு தெரிஞ்சதான அறிமுகமான எல்லாரும் அவனிடத்தில் வந்து ஒரு நிமிஷம். ஸோ யோபுக்கு சகோதரர்கள் இருந்திருக்காங்க, சகோதரிகள் இருந்திருக்காங்க, நிறைய அறிமுகமான நபர்கள் இருந்தாங்க. யோபுக்கு நோடி சகோதரர் இருந்தார், சகோதரி இருந்தது, பரிச்சயவாதம் எஸ்டோ ஜனர் இருந்தார். இவங்கெல்லாம் எங்க போயிருந்தாங்க? இவர் எல்லோ கிதாரிவாக பக்கத்துல கேளுங்க, எங்க போயிருந்தாங்க? எல்லோ கிதரும் அவன் அழுதுட்டு இருக்கும் போது, கஷ்ட காலத்தை அழுதுருவாக, அவன் ஓட்டை எடுத்து சுரண்டிட்டு இருக்கும் போது, சர்வோணிக்குருவாக, ஐயோ ஆண்டவரே கண்ணீர் விடும் போது, தேவரே அழுத்துருவாக, இந்த சகோதரங்க சகோதரிங்களை எங்க போனாங்க சொல்லுங்க? சகோதர சகோதரிகள் எல்லாம் ஒதுரும், எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க, எல்லாம் தூரம் விட்டு விட்டு, எல்லாரும் எழுதி சைன் பண்ணிட்டாங்க, யோபுடைய கதை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாங்க. வருது சைன் ஆக்கிற போது யோபுன கதையை முகுதோவி தந்தான். ஆனா கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் மாற்றினார். கர்த்தர் காரியம் பதிலி செய்தார். யாரெல்லாம் வேண்டான்னு ஒதுக்குனாங்களோ, சகோதரர்கள் வந்தாங்க, சகோதரிகள் வந்தாங்க, வாசிங்க நோடி, சகோதரர் வந்த சகோதரி வந்தாரு, அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து, சரி, அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி, பாருங்க எல்லாருக்கும் பார்ட்டி தான், வீட்டுல போஜனம் பண்ணி, கர்த்தர் அவன் மேல் வர பண்ணின சகல தீங்கு நிமித்தம் ஓகே அவனுக்காக அங்கலாய்த்து, சரி, அவனுக்கு ஆறுதல் சொல்லி ஓகே, அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும், தங்க காசையும், அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும், தங்க காசு பொன் ஆபரணம் கண்டிப்பாக அதே போல நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, நீவு யாவ சன்னிவேஷத்தில் இருந்து எந்த பலவீனத்தை நினைச்சு நீங்க பயந்துட்டு இருக்கிறீங்களோ, யாவ பலகீனம் நினைச்சு பயப்படுத்தாதீங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இது செகண்ட் ஸ்டேஜ், இது தேர்ட் ஸ்டேஜ்ல அடுத்து என்னவோ எப்பவோ என்னைக்கும் ஏதோ நடக்கும், இதெல்லாம் கேட்டு உங்க இதயத்துல வச்சு நீங்க நொந்து நொந்து வேதனையோட இருக்கிறீங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இந்த செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஏனாகதத்தை நினைச்சு நினைச்சு பயப்படுத்தாதீங்க. கர்த்தர் யோபை உயிர்ப்பித்தது போல கர்த்தன் யோபன சைத்தன்ய கொளிசதாகி ஜீவனையும் உயிர்ப்பிப்பா. நிம்மன்னு சுதாரிச்சு அது எந்த பலவீனமா இருந்தாலும் சரி, யாவ கா பலவீனமா இருந்தாலும் சரி, எந்த ஆண்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, யாவ சன்னிவேஷவாதரு சரி, எல்லா டாக்டர்ஸும் கைவிட்டாலும் சரி, யாவ டாக்டர் எஸ்டே டாக்டர் கைவிட்டுரு சரி, நம்ம பரம டாக்டர் நம்மள ஒரு நாளும் கைவிடவே
செய்யவே மாட்டான். பரலோக டாக்டர் நம்மை கைவிடுவதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? சப்பாளை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் எழுவோம். குடும்பத்தினால் சோர்ந்து போய் இருந்ததானே யாக்கோபை கர்த்தர் உயிர்ப்பித்தார். குடும்பத்தின் சோத்திரம் யாக்கோபன் பலப்படுத்தினார். பலவீனத்தினால் எல்லாவற்றையும் இழந்து போனால் சோர்ந்து இருந்ததான யோபை கர்த்தர் உயிர்ப்பித்தார். பலகீனதால் எல்லாவற்றையும் கழுதிரோ யோபன் கர்த்தன் சைத்தன்யம் கொள்ளிச்சார். கண்டிப்பா உங்களையும் இன்றைக்கு கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். கண்டி தனிமனு சைத்தன்யம் கொள்ளி. இன்னும் ஒரு சம்பவத்தை பார்த்து நம்ம சீக்கிரமாய் முடிச்சிடலாம். இன்னும் அந்த காரியனோடு நான் பிரார்த்தனை வாங்கணும். இங்க ஒரு சகோதரி அவங்களுக்கு ஊழியக்காரன் மேல நல்ல ஒரு விசுவாசமும் ஒரு மரியாதையும் இருந்துச்சு. தேவ சேவகர மேல விசுவாச நம்பிக்கை மரியாதையத்து. எலிசா எப்பெல்லாம் அந்த ஊருக்கு வருகிறாரோ, எலிசா எவாகலா ஊருக்கு வந்தனோ அந்த வீட்டுல தான் போய் தங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவார். ஆ மன்னையிலே அவத்தன் இது ரெஸ்ட் தான் கொண்டு தானே. அப்ப இந்த சகோதரி சொல்றாங்க, ஆ சகோதரி எழுத்தாரு, இந்த ஊழியக்காரன் நல்ல மனுஷன், இ சேவகரும் உள்ள மனுஷன், நம்ம வீட்டுக்கு எப்பவும் வர்றாரு, நம்ம மனைக்கு அவாகவாக வருத்தாரு. அவருக்கு மாடியில ஒரு ரூம் கட்டுவோம், மாடியில வந்து ரூம் கட்டுவோம். அவருக்கு ஒரு டேபிள், ஒரு சேர், ஒரு கட்டில், அந்த டேபிள் சேர் எல்லாம் மாடி இட்டி, ஓகே, ஒரு குத்து விளக்கு எல்லாம் வச்சு நம்ம ரெடியா வைப்போம். எல்லாரும் ரெடியா கிடோனா, ஓகே, இந்த ஊழியக்காரர் இந்த ஊருக்கு வரம்பெல்லாம் அவர் வந்து தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு போகட்டும். நம்ம ரெஸ்ட் மண்ணில் ரெஸ்ட் கொண்டு போகல இப்படி, ஓகே, ஒரு நல்ல திறந்த உள்ளத்தோடு இருந்ததான ஒரு கணம் பொருந்திய ஸ்திரீ, இத்தரா உள்ள வந்து கணம் உள்ள ஸ்திரீ. ஆனா அவங்க வாழ்க்கையில ஒரு சோர்வு காணப்பட்டது. ஆதிரி அவள ஜீவனத்துல வந்து கஷ்டம் வைத்து அந்த சோர்வு அந்த, ஓகே, அந்த சூழ்நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, சன்னிவேஷம் வேணும், அவங்களுக்கு வயசாயிற்று, வயசாயிற்று அவங்க கணவனுக்கு, வயசாயிற்று வயசாயிற்று, ஆனா அவங்களுக்கு குழந்தை இல்ல, ஆதிரி அவருக்கு மக்கள் இல்ல. வருஷங்கள் கடந்து 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 உருண்டு ஓடியன, வருஷங்கள் தாட்டி தாட்டி ஓய்த்து காத்திருந்து காத்திருந்து, ஓகே, இப்ப ஒன்னும் நடக்கல, காதுது காதுது இன்னும் நடையல இல்ல. அவங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு இல்ல. அவர் மைண்ட்ல நினைச்சு விட்டு நினைக்கி வகை மக்களும் விட்டு விடுதலையேஸ்டர்ச்சிருக்கோம். பழகிடுவாங்க. Just like that. அது ஓகே, இட்ஸ் பார்ட் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்னே ஓகே போயிடுவாங்க. சரி, இதே நம்ம ஜீவன் அந்த ஆகி குடியே சுருமாடு. அப்புறமா ஓகே, என்னைக்காவது ஒரு நாள் சுகர் போட்டு கொடுங்க, அது நந்தர சுகர் ஆக்கி கொட்டு நோடி என்ன சொல்லுவாங்க, என்ன எழுத்த அறிவாக, ஐயே என்ன சுகர் சாப்பிடுறீங்க, இதெல்லாம் நல்லவே இல்லை, அந்த காப்பி தான். ஏன் சுகர் ஆக்கன் காஃபி ஆக்தீரா, சுகர் ஆக்கபாரு அந்த எழுத்தார் நம்ம நோடி. காரணம், they are used up, அப்படியே பழகிட்டாங்க. ஏகந்தரே ஹாகே யூ அபியஸ் ஆகிதே அவருக்கு. இந்த சகோதரியும் அந்த ஒரு சிச்சுவேஷன் தான். இந்த சகோதரிக்கு அதே சன்னிவேஷன், எனக்கு இல்ல, ஒரு பிராண உற்பத்தி திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றார். நீ ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றார். அதற்கு அவள், அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, அதற்கு அவள், ஏது, தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றார். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஆண்டவனே. சும்னே யாக்க தேவரை நீங்க இங்கே ஆசை முடிச்சுத்தீரா? ஊழியக்காரர் சொல்லுகிறார், அடுத்த வருஷம் தேவ சேவகர் எழுத பருவ வருஷம் உன் கையில ஒரு குழந்தை இருக்கும், கையில வந்து மகு இருந்தது. ஆனா இந்த அம்மா சொல்றாங்க, நீ தாய் எழுவதேனோ, ஓகே, நாட், தட்ஸ் நாட் எ கிரேட் ப்ராப்ளம். அது நான் கேள்வி இல்ல, அந்த நான் கேட்க வச்சேன், நான் கேளக்காயுதேன்,
ஆனா கர்த்தர் ஒரு அந்த சொன்ன வார்த்தையின்படியே ஒரு குழந்தையை கொடுத்தார். கர்த்தன் எழுத மாத்தின பிரகாரம் அந்த மகு கொட்டன் வெளியே யாருக்கிட்டயும் அந்த அம்மா சொல்ல முடியல, சொல்லி சொல்லி வெட்கம் தான், சொல்லி சொல்லி காத்திருந்து காத்திருந்து சோர்ந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை, நம்பிக்கையே அவருக்கு இல்ல. ஆனா அவங்க உள்ளத்துல இருந்த துக்கத்தை கர்த்தர் பார்த்தார், அவர ஹிருதயத்தில் இருந்த துக்கவன கர்த்தன் அந்த துக்கத்தை கர்த்தர் மாற்றினார், துக்கவன கர்த்தன் நீகிசித்தன். அது கொஞ்ச நாள் ஆன பிறகு அந்த பிள்ளை வளர்ந்துட்டு வருது. அந்த பிள்ளை தாய் இன்னும் வேதனைப்பட்டாங்க. நான் நோடித குழந்தை தாய் இன்னும் நான் கேட்டேன் ஒரு குழந்தைய, நான் கேளுதேன் மகுவனும் நீங்க தானே கொடுத்தீங்க, நீவே கொட்டுரு. இப்ப அந்த பிள்ளை இறந்து போச்சு, இவாக மகு சத்து போய் நான் என்ன பண்ணேன்னு சொல்லி ரொம்ப வேதனை அடைந்தான். நான் ஏனும் ஆடபேக்கு அந்த கஷ்டம். அந்த ஊழியக்காரன்கிட்டயே மறுபடி போறாங்க, மத்தையனுடைய அசைவேக்கர் வழி வகுத்தார். அந்த ஊழியக்காரனுடைய பாதத்தை பிடித்து கொண்டார்கள், பாதவன் எடுத்து கொண்டீங்க எழுது, என் மகனை திருப்பி தரலன்னா நான் உங்களை விட மாட்டேன், நான் உடுகள் மத்தை கொடுதில எனக்கு என் பிள்ளைய மறுபடி நீங்க ஜீவனோட எழுப்ப வேண்டும். எங்கேயாகிலும் சஞ்சரி தேசத்துல 7 வருஷமா இந்த அம்மா குடும்பத்தோட அங்க இருந்துட்டாங்க. பிலிஸ்தியர் நகரத்தில் 7 வருஷமாக அம்மா இருந்தாரு. 7 வருஷம் கழிச்சு மறுபடியும் அவங்க ஊருக்கு வந்து பார்த்தா, 7 வருஷம் நந்திர மத்தே வந்து நோடிதாரு, அவங்க வீட காணும், வயலி காணும் அவர்களை தோட்டவில்லை அவங்க இருந்த ஆஸ்தி சொத்து சுகம் ஒன்னையும் காணும் ஆஸ்தி எல்லாம் பேரை பேர் தொகை போட்டுரும் உடனே ராஜா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க அரசனை பண்ணி எழுதுறோம் ராஜா இப்படி எல்லாம் என்னுடைய காரியங்கள் எல்லாம் இல்ல அரசனே நம்ம லீதர் எல்லாம் காரியம் இல்லை ஆரம்பத்துல வாசிங்க ஆரம்பிக்கணும் ராஜா அந்த ஸ்திரியை கேட்டதற்கு அவள் ஓகே அதை அவனுக்கு விவரித்து சொன்னான் எல்லாம் விவரமா சொன்னாங்க அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒ
அவளுக்கு நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவளுக்கு என்னெல்லாம் உண்டாயிருந்ததோ உண்டாயிருந்த எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான சரி அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அந்த வயலுடைய வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். அவளுக்கு திருப்பி கிடைக்கும்படி செய் என்றார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த அம்மா வயலை இழந்தாங்க, வீட்டை இழந்துட்டாங்க, வருமானத்தை இழந்துட்டாங்க. ஆனா ராஜா கிட்ட போய் கேட்ட உடனே அந்த ராஜா ஒரு பிரதானியை நியமித்து எல்லாம் அந்த அம்மாக்கு திருப்பி குடு என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கதான் அருமையான சகோதரனே சகோதரியே, இதெல்லாம் நீங்க இழந்து வந்திருக்கிறீங்க, இதெல்லாம் நீங்க காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து இருக்கிறீங்க.
கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பிரதானியை நியமிக்கிறார். எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ, அது வீடா இருக்கலாம், வயலா இருக்கலாம், வருமானமா இருக்கலாம், தோட்டவாகிறோம், சம்பாதனையாகிறோம், அதை கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தருவேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் என்னோட ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவர், இதெல்லாம் நான் இழந்துட்டேன். ஆண்டவர், ஒரு காலத்துல எனக்கு நல்ல வருமானம் இருந்துச்சு. ஆண்டவர், நல்ல ஆகாரம், துணிமணி இருந்துச்சு. ஆண்டவர், என்கிட்ட இருந்த நிறைய பொருட்களை நான் இழந்துச்சு. ஆண்டவர், வஸ்துவை கழுது கொண்டேன். நான் இழந்து இன்னைக்கு துக்கத்தோட வந்திருக்கிறேன். கழுது கொண்டு துக்கதலிதேனே. அந்த கணம் பொருந்திய ஸ்திரீ எல்லாம் திருப்பி கிடைத்தது போல, ஸ்திரீகை மத்த எல்லாம் கைக்கு சிக்கித ஆகி. ஆண்டவரே, நான் இழந்த பொருட்களை எனக்கு திருப்பி தாங்க. ஆண்டவரே, கழுத வஸ்துக்களை மத்த நான் எதெல்லாம் இழந்தனோ, கழுது நான் இழந்த ஆரோக்கியம் எனக்கு திருப்பி வேணும். நான் கழுதிரு ஆரோக்கியம் நினைக்க மத்த, நான் இழந்ததான சமாதானம் எனக்கு திருப்பி வேணும். நான் கழுதிரு சமாதானம் நினைக்க மத்த, என் குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள் மாற வேண்டும். மறுபடியும் எங்க குடும்பம் இணைந்து நாங்கள் காணப்பட வேண்டும். மத்த, நம்ம குடும்பம் சேரி இரவேக்கு சமசியல நீங்க, எங்க பிள்ளைங்க எல்லாம் என்ன விட்டு தூர போயிட்டாங்க. மக்கள் எல்லாம் தூர ஓகிதாரு. अनेक காரியங்களுக்கு அடிமையா இருக்காங்க. अनेक காரியக்கு தாசராகிதாரு. என் பிள்ளைங்க மறுபடியும் திருப்பி என்ன இடத்துல கொண்டு வாங்க. மத்த, நம்ம மக்கள் எல்லாம் கடைக்கு வருவோம். தேமா, எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் சரி, ஏது சன்னிவேஷம், அந்த கணம் பொருந்திய ஸ்திரீ பாதத்தை பற்றி கொண்டது போல, ஆ கனவுள்ள ஸ்திரீ தேவர அரசன பாதம் நிடுதாக, அப்படி நீங்க ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்க. தேவர பாதம் நிடுதுக்கொள்ள, ஒரு ராஜா அதெல்லாம் திருப்பி கொடுக்க முடியும் என்றால், அரசனை தர கொடுபைக்காத, நம்ம ராஜாதி ராஜன் நமக்கு எல்லாவற்றையும் திருப்பி தருவார். மகாரசன் நமக்கு மேய்க்கிற, நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ, யாவதெல்லாம் கழுதீரோ, ஆவிக்குரிய உன்னதங்களை இருந்ததான நான், ஆத்மீக உன்னதத்தில் இருந்த நான், நல்ல ஜெபிப்ப, நல்ல சாட்சி, நல்ல தரிசனத்தோடு இருந்த நான், ஒள்ளே பிரார்த்தனை சாட்சி தரிசனத்தில் இருந்த நான், ஆனா இன்னைக்கு நான் சோர்ந்து இருக்கிறேன். சோத்திதேன், அநேக போராட்டங்கள், அநேக போராட்டம், அநேக நெருக்கங்கள், அநேக இக்கட்டுகள், அநேக பலவீனங்கள். ஆண்டவரே, அநேக பலஹீனம், என்னை உயிர்ப்பீங்கன்னு நீங்க ஆண்டவரை பார்த்து கேட்க முடியும் என்றால், நீ நான் சைத்தனிய கொள்ளிச்சு தேவனோடு கேளுதரு, கர்த்தர் கண்டிப்பாக உங்களை உயிர்ப்பிப்பார். கர்த்தர் கண்டித்தா சைத்தனிய கொள்ளி. ஏசாயா 57 அதிகாரத்துக்கு வாங்க. ஏசாயா 57 அதிகாரம் பண்ணி, ஏசாயா 57 15-16 வாசிங்க. 57:15-16 நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய, சரி, மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், ஓகே, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான், ஓகே, பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், இந்த பணிந்தவனுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், இந்த நொறுங்கி போனவங்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கவும் வாசம் பண்ணுகிறேன். நான் எப்பொழுதும் உன் கூட வளக்காட மாட்டேன். கோபமா இருப்பது, உன் கூட எப்பவும் கோபமா இருக்க மாட்டேன். ஏனென்றால், ஓகே, ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும், சரி, என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. ஓகே, 17-18 வாசித்துருங்க. நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தமும், நான் இந்த ஜனங்களுடைய பொருள் ஆசை நிமித்தமும், அக்கிரமம் நிமித்தமும், கடும் கோபமாகி, நான் கடும் கோபமாகி அவர்களை அடித்தே, ஓகே, நான் மறைந்து மாறுபாடாய் நடந்தார்களே, அவர்கள் வழிகளை நான் பார்த்து, ஆனா இப்ப அவங்க திரும்பி வர முடியும் என்றால், அவர்களுடைய வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி, அவர்களை நடத்தி, திரும்பி அவங்களை யாரெல்லாம் துக்கப்படுகிறாங்களோ அவங்களையும் நான் ஆறுதல் அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து நான் துக்கத்தோடு வந்திருக்கேன். ஆண்டவரே, நான் வேதனையோடு வந்திருக்கேன். ஆண்டவரே, ஆறுதலை இழந்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே, ஆதரணை கடந்து கொண்டு வந்தேன். அநேக நேரங்களில் என் குடும்பத்தை நினைச்சு எனக்கு பெரிய கஷ்டம். அநேக சமயங்கள் என் குடும்பம் நினைச்சு நீங்க பயங்கர கஷ்டம். என் பிள்ளைகளுடைய சாட்சி இல்லாத வாழ்க்கையை பார்த்து நான் சோர்ந்து இருக்கிறேன். சாட்சி இல்லாத ஜீவனோடு நான் யாக்கோபு கண்ணீர் வடித்தது போலதான் நானும் கண்ணீர் வடித்து கண்ணீர் சுரிசித ஆகி நானும் கண்ணீர் சுரிசித்தா. யோபு பலவீனத்து நிமித்தமாய் சோர்ந்தது போல எனக்கு இல்லையே, சில ஒழே காரியம் எனக்கு இல்ல, சில ஆசீர்வாதங்கள் எனக்கு கைகூடி வரவே இல்லையே சொல்லி, ஆசீர்வாத கைக சேரல, அந்த கணம் பொருந்திய ஸ்திரீ உள்ளத்துக்குள்ள அழுதது போல, ஆ ஸ்திரீ ஹிருதயத்திலே அழுவாக, யார் பார்த்தாலும் நான் நல்லா இருக்கேன்னு சொல்றாங்க, யார் நோடி நான் சென்னாகி தினத்தை உள்ளத்துல இருக்கிறதான அந்த அடி காயத்தை, ஹிருதய ஆழதிருவ காய வரும்,
கர்த்தர் அன்றைக்கு மாற்றினார். நோடி ஆ ஸ்திரீக்கு கர்த்தன் ஆ தினம் என்னெல்லாம் இழந்தாங்களோ அதெல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி கொடுத்தார். அவள் யாவதெல்லாம் கழுது கொண்டாலும் மத்த இன்னைக்கு ஒருவேளை துக்கமாய் வந்திருக்கலாம். நீங்க அநேக காரியங்களை இழந்து போய் வந்திருக்கலாம். அநேக காரியம் கழுதவராய் வந்திருக்கலாம். உங்க குடும்பத்தின் சூழ்நிலையை நினைத்தே நீங்க வேதனையோடு இருக்கலாம். நீ குடும்பத சன்னிவேஷம் நினைச்சு நீ கஷ்டத்தில் இருப்போம். கர்த்தர் அதெல்லாம் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தன் அதில் பதிலிசுத்தேன் என்று எடுத்தார். கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம். கண்களை மூச்சு தேவரை நோடி கேளு. லார்ட் ரிவைவ் அஸ் லார்ட். தேவரே சைத்தன்ய கொளிசு நம்மளு. ஆண்டவரே என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. நமக்கு ஹொச ஜீவவன்னு கொடு. என் சரீரத்தை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. தேவரே நம்ம சரீரவன் ஹொசது படி. என் சிந்தையை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. யோசனையன் ஹொசது படி. நான் சோர்ந்து வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் சோத்து வந்திதேனே. ஓ சோர்ந்தவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவனே. சோத்துவதற்கு பலன் கொடுவ தேவர். எந்த சூழ்நிலையில் அகப்பட்டாலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். சகாயம் அடைக்க நீங்க பிள்ளைக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவரே மக்களுக்கு சகாயம். என் கணவனுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சகாயமா என் மனைவிக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மக்களுக்கு சகாயம். இதோ நான் உண்மை நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. தேவரே நான் நின்னே நம்பி வந்திதீனி. என் முகத்துல இருக்கிற இந்த துக்கம் மாற வேண்டும் ஆண்டவரே. துக்கவனு நீங்க என் கண்ணீர் மாற வேண்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜோம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து கடத்திடுவார், நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, எல்லாம் சேர்ந்து சொல்வோமா, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார்.